வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். நம்ம காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க, மதியம் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ வேக வைக்க போகிறேன். குக்கரில் ஒரு 5 விசில் வர்ற வரையும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான மசாலா அரைக்க போகிறோம். 20 தேங்காய் பல் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் முந்திரி குருணை எடுத்திருக்கேன். அது மூணையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய். நம்ம தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்ற போகிறோம். அந்த நல்லா மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிடுங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கொதிக்குது. மசாலா ரொம்ப இப்போ கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து வேக வச்ச பட்டாணியை அதில் சேர்க்குறேன். பட்டாணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியாகி வந்துடும். பட்டாணி நல்லா மசாலாவோடு சேர்ந்து வரும் பாருங்கள். இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இது நம்ம இப்போ சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா மசாலா ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.